வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவை மாவட்டத்திற்குட்பட்ட தாய்முடி எஸ்டேட் பகுதியில் கால் முறிந்த நிலையில் அவதிப்பட்டு வரும் குட்டி யானையை காப்பாற்ற கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை மண்டல அமைப்பு செயலாளர் சுசி கலையரசன் தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் வால்பாறை பகுதியில் வனத்துறையினரின் சரியான நடவடிக்கையின்றி அடிக்கடி யானைகள் கூட்டம் கூட்டமாக வனத்தை விட்டு மக்கள் வசிக்கும் பகுதிக்கு வந்து செல்வதும், இதனால் மக்களுக்கு பல்வேறு இடையூறுகள் மற்றும் உயிர் சேதம் ஏற்படுவதும் வாடிக்கையாகி வருவதாகவும், கோவை மாவட்டம் வால்பாறை எஸ்டேட் பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு யானைகள் கூட்டமாக வந்த நிலையில் அந்த கூட்டத்தில் ஒரு தாய் யானையும் அதன் 8 மாத குட்டியும் வந்ததாகவும், வந்த இடத்தில் குட்டியின் கால் எலும்பு முறிந்து நடக்க முடியாமல் ஊனம் ஏற்பட்டுள்ளதாகவும், அதன் காரணமாக கடந்த 4 வாரமாக மிகவும் அவதிப்பட்டு வந்த அந்த குட்டி யானை அங்கிருந்து செல்ல முடியாமல் தவித்து வருவதாகவும், தாய் யானையும் குட்டியின் அருகில் யாரும் வரவிடாமல் பாதுகாத்து அங்கேயே இருந்து வருவதாகவும், இதனால் அங்கு வசிக்கும் மக்களுக்கும் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதனை கண்டு அச்சமடைந்துள்ளனர் ஊர்க்காரர்கள். இதற்கு உடனடியாக வனத்துறை அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுத்து குட்டி யானையினை மீட்டு உயரிய மருத்துவ சிகிச்சை அளித்திட வேண்டும் எனவும், வனத்துறைக்கும் கால்நடை மருத்துவருக்கும் உத்தரவிட்டு உதவிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார் என சுசி கலையரசன் தெரிவித்தார். வனம் இன்றி வாழ்வு இல்லை. ஒரு நாட்டுடைய அழியா செல்வம் வனம். இந்த வனத்தை பாதுகாப்பது என்பது அங்கு வாழுகின்ற உயிரினங்கள், யானை, புலி, சிங்கம், கரடி, மான், கடைமான், காட்டெருமை, இது போன்ற எண்ணற்ற உயிரினங்கள் அந்த வனத்தை பாதுகாக்கின்றார்கள். அப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்கள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது. காரணம், மனிதர்களுடைய அந்த வனத்தை ஆக்கிரமிப்புக்கு என்ற காரணத்தினாலே. இதில் வனத்துறை அதிகாரிகள் மெத்தன போக்கோடு நடக்கின்ற காரணத்தினால், வனத்துறை அதிகாரிகள் சரியானபடி அவர்கள் பணியாற்ற காரணத்தினால் இன்றைக்கு யானைகள் அந்த வழித்தடத்தை விட்டு, வழித்தடத்தை மறித்த காரணத்தினாலே, வழித்தடத்தை விட்டு வேறு வழியிலே ஊருக்குள் வருகிறதும், இங்கே வாழ்கின்ற மக்களை அது தொந்தரவு செய்வதும், அல்லது நீர் குடிக்க வருவதும், மேய்ச்சலுக்கு வருவதுமாக தொடர்பு கதையாகவே இருக்கிறது. இதனால் பல உயிர்கள் இங்கே சேதமாகிறது. யானைகளும் பல இன்றைக்கு மாய்கின்றது, ரயிலில் அடிபட்டு மாய்கின்றது. இங்கே வந்து அது மனிதர்களுடைய தொல்லையால் வாழ்கின்றது. இப்படித்தான் சில நாட்களாக வால்பாறை அந்த தாய்முடி எஸ்டேட்டில் யானைகள் கூட்டமாக வந்திருக்கிறது. அந்த வந்த யானையில் 8 மாத குட்டி யானை ஒன்று, 8 மாத குட்டி யானை ஒன்று கால் ஒடிந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களாக அது மிகவும் சிரமப்பட்டு வருகிறது. அந்த குட்டி யானையை காப்பாற்றுவதற்கு தாய் யானை அதை விட்டு அந்த எங்கும் போகாமல் தாய் யானையும் போராடி வருகிறது. இந்த வனத்துறை அதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள். உடனடியாக அந்த 8 மாத குட்டி யானைக்கு சிறந்த போர்க்கால அடிப்பில் சிறந்த மருத்துவ உதவிகளை செய்து அந்த குட்டி யானையை காப்பாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். எனவே வன அதிகாரிகளுக்கும் கால்நடை மருத்துவர்களுக்கும் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆணையிட்டு உத்தரவிட்டு உடனடியாக அந்த குட்டி யானையை காப்பாற்ற வேண்டும், யானை வழித்தடங்களை மறித்திருக்கின்ற அந்த வழித்தடங்களை ரிலீஸ் பண்ணும், அதை வந்து அந்த வழி யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்றார்களோ அந்த வழித்தடங்கள்லாம் அவர் ரிலீஸ் பண்ணி விட்டாதான் அது யானைகள் காப்பாற்றப்படும். எனவே இந்த குட்டி யானையை உடனடியாக காப்பாற்றுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவு விட வேண்டும் என்று படிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.